வணக்கம். ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆரலி அத்தியாயம் 12. இல்லம் வந்தவள் அவனுக்கு காலை உணவு செய்ய போக வியன் அவளை பேச அழைத்தான். மதி வரவும் கைப்பிடித்து அறையில் அமர வைத்தான். உண்மையாகவே உனக்கு குழந்தை பெற்றுக்க சம்மதமா? சம்மதம். மதி, நல்லா யோசிச்சு சொல்லு, இதான் உன் ஒரே முடிவா? எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. என் சுய தேவைக்காக, பாதுகாப்புக்காக அவங்கள பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஏதாவது வேலை செய்து முடிஞ்ச வர என் சுமையை உங்களுக்கு குறைக்க தான் வேலைக்கு போகணும்னு கேட்டேன். எனக்கு பயமாக இருக்குது. என் மனசு அசிங்கப்பட்டு இப்போ சோர்ந்து போயிடுச்சு. ஏய், நான் உன் புருஷன், எனக்கு நீ சுமையா? உன்னை நீயே ஏன் இப்படி நினைக்கிற? எது இப்படியெல்லாம் உன்னை யோசிக்க வைக்கிது மதி? என் உருவம், உங்கள் பக்கத்தில் கூட நிற்க தகுதி இல்லாத என் உருவம் என்ன, எனக்கே கண்ணாடியில் பார்க்க பிடிக்காது. அது போக படிப்பு, அழகு, அந்தஸ்து இப்படி எதுவும் என்கிட்ட இல்லை. ரேவதி அக்கா மாதிரி ஒரு பொண்ணு தான் உங்களுக்கு சரி. பைத்தியக்காரத்தனமான பதில் இது. மதிமா, என்னை பாரு, எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு. நீ என் பொண்டாட்டி. நீ நேற்று அழுத நிமிஷத்துலேருந்து நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிருக்கேன். விதியேன்னு இல்லை, விரும்பி ஏற்றுக்கிட்ட காதல். இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, எல்லா ஜென்மமும் நீயே எனக்கு பொண்டாட்டியாக வரணும்னு கேட்குற அளவுக்கு உன் மேலே அன்பும் காதலும் இருக்குது. இந்த உடம்பு ஒரு விஷயமா மதி? எனக்கும் தான் உங்களை பிடிக்கும். பிடிக்காமல் என்ன உங்களுக்கு தர சரின்னு சொல்லியிருப்பேனா? வெளியே போய் அசிங்கப்பட எனக்கு பயம் இருந்தது தான். அதுக்காக அதிலிருந்து தப்பிக்க விரும்பாத ஒருத்தர் கூட படுத்து குழந்தை பெற்றுக்க நான் முட்டாள் ஒன்றும் இல்லை. இதுவரை இப்படி நிம்மதியாக இருந்ததில்லை. பல நாள் எனக்கான ஒருத்தர் யாருன்னு யோசிக்கும் போதெல்லாம் வெறுமை தான் இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் இருக்கிற நிம்மதியில் தான் ரெண்டு நாளாக தூக்கமே வருது எனக்கு. என்ன உங்களுக்கு பிடிக்காமல் போய் வெளியே அனுப்பிட்டா நான் என்ன செய்வேன்னு கூட தெரியாது. அதே நேரம் பொருத்தமே இல்லாதனா அதிகமாக ஆசைப்படுறேன்னு தோணும். எனக்காக உங்கள் வீடு, சொந்தம், அம்மா, அப்பா, தங்கச்சி, தம்பின்னு விட்டு வந்திருக்கீங்க. எனக்கு தான் யாரும் இல்லை. உங்களை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறேன். உங்களுக்கு என்ன குறை? என்னால் உங்களை விட்டு வாழ முடியாது. தனியாக இந்த உலகத்தை பார்க்க பயம் எனக்கு. உங்கள் கைக்குள்ளே பத்திரமாக இருக்கேன். அதை இழக்க தயார் இல்லை. இன்னொரு பக்கம் உங்கள் வாழ்க்கையை அழிக்க எனக்கு என்ன உரிமை இருக்குது? அந்த நாள் கல்யாணத்துக்கு நீங்கள் வராமல் போயிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதே. நீங்கள் எனக்கு வரும், நான் தான் உங்களுக்கு சாபம். எனக்கு எல்லாம் புரியுது. என்ன செய்யறதுன்னு தான் எனக்கு தெரியல. இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. நீளமாக பேசிவிட்டு அவள் வாய்மூடி அழ வியன் அவளை நெஞ்சோடு சேர்த்து கொண்டான். அவன் சட்டையில் கண்ணீர் நனைக்க அவள் முதுகில் தட்டி சமாதானம் சொன்னான். தலை உச்சியில் முத்தம் வைத்தான். அழுகை விசும்பலாக அவளை முகம் கழுவ சொல்லிவிட்டு பால் கலந்து வந்தான். ஆன்லைனில் காலை உணவுக்கு ஆர்டர் கொடுத்து காத்திருக்க இட்லியும் பூரியும் வந்து சேர அதை எடுத்து கொண்டு வந்து அவளுக்கு ஊட்டிவிட்டான். மதி மறுக்காது வாங்கி கொண்டாள். மதியை காண வந்த பார்வதி அதை கண்டு முகத்தில் புன்னகையோடு இல்லம் சென்று விளக்கு ஏற்றி இருவருக்காகவும் வேண்டுதல் வைத்தார். இருவரும் உண்டு முடிக்க வியன் உடைமாற்றி இன்று விடுமுறை என்று சொல்லிவிட்டு மதியோடு மீண்டும் ஹாலில் அமர்ந்தான். மதி, எதுவும் பேசக்கூடாது. கண்டிப்பாக அழக்கூடாது. மாட்டேன்னு சொல்லி மறுக்கக்கூடாது. நான் சொல்கிறத மட்டும் கேளு. இந்த உலகத்தில் எல்லாமே ஒன்று தான். எல்லாத்துக்கும் தனித்தன்மை இருக்குது. வியன் போல யாரும் இல்லை, மதி போலவும் யாரும் இல்லை. ஒவ்வொரு உயிரும் தனித்தனி உயிர் தான். எல்லா உயிருக்கும் இங்கே ஒரு தனித்துவம் இருக்குது. என் வெண்மதிக்கும் இருக்குது. என் மதி போல யாராலும் சமைக்க முடியாது. கண்ணை பார்த்தா மதிக்கு கை வேலை செய்யும். ரொம்ப பொறுப்பான பொண்ணு, நல்ல பொண்ணு. தான் கஷ்டத்தில் இருந்தாலும் பிறருக்கு உதவி செய்கிற இளகிய மனசு. எந்த சூதுவாதும் தெரியாத பொண்ணு. பொய் சொல்ல மாட்டா. எல்லாம் தாண்டி அழகிடி நீ. என் கண்ணுக்கு பேரழகி என் மதி. அதே நேரம் மதிக்கிட்ட இருக்கிற ஒரு குறை என்ன தெரியுமா? சுய அன்பு. என்னை எனக்கே கண்ணாடியில் பார்க்க பிடிக்காதுன்னு சொல்கிற அளவுக்கு சுய அன்பு இல்லாத பொண்ணு. மதி, என்ன குறை உனக்கு? நல்ல அறிவு, கண், காது, மூக்கு, வாய், கை, கால் எல்லாம் இருக்குது. பிறவி குறைபாடு எதுவும் இல்லை. உடம்பு நீ பிறக்கும்போது உன்னோட வந்த உடம்பு இல்லை. இது நீ வளர்த்தது. செல்லமாக வேலை செய்யாமல் இருந்து அறியாத வயசில் வந்தது. சின்ன வயசில் சப்பியாக அழகாக தானே இருந்த? இப்போ அது அசிங்கமாக இருக்குல்ல? தன்னைத்தானே வெறுக்கிறத விட வேற எதுவும் கொடூரம் இந்த உலகத்தில் இருக்கா? எல்லாமே நல்லா இருக்கிற நீயே உன்னை வெறுத்தா? உண்மையாகவே பிறவி குறைபாடு உள்ளவங்க என்ன செய்வாங்க?
யாரோ உன்னை கிண்டல் பண்ணால் உனக்கு ஏன் வலிக்குது? உன்னை நீ ஏன் அப்படின்னு நினைக்கிற? அதான் அவங்க சொன்னதும் உன் மனசு அதை உண்மையை நம்புது. இப்போ பேசின அவங்க விட்டு போயிட்டாங்க, நீ உன்னை குறையாவே உணர ஆரம்பிச்சிட்ட இல்லையா? உன்னை யாராலும் காயப்படுத்த முடியாது, அதுக்கு நீ அனுமதிக்காதவர. உன் மனசுக்கு உன்னை தெரியணும் மதி. சின்ன வார்த்தை உன்னை உடைக்குமா? ஒன்று உனக்கு தெரியாதா, அடுத்தவன் தர்றது இல்லை மதிப்பு. உனக்கான மதிப்பையும் அன்பையும் உனக்கு நீ தான் தரணும். உன்னை நீ நேசிக்காத வரைக்கும் யாரையும் உன்னால் நேசிக்க முடியாது. உன் மேலே நீயே இப்படி கடுமையாக இருந்தா எல்லாரும் உன்கிட்ட கடுமையாக தான் இருப்பாங்க. உன்னை பற்றின உன் எண்ணம் தப்பு. உனக்கு ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ளே இருக்காத, வெளியே வா. இந்த உலகம் பெருசு, பார்க்க இன்னும் நிறைய இருக்குது. உன் சுயத்தை அடக்கி வைக்காத மதி, ப்ளீஸ். மாற்றம் அது நம்மக்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. நம்ம எண்ணங்கள் தான் அதுக்கு விதை. நல்ல எண்ணங்கள் உன்னை வேற மாதிரி மாற்றும். உன் சிறக விரி. உடம்ப காரணமாக வச்சு உன்னை நீயே தாழ்வு மனப்பான்மைக்குள்ள புதைக்காத. நான் இருக்கேன் மதி உன்னோட. என்னை நம்பு, அதை விட அதிகமாக உன்னை நம்பு. நாளைக்கு நீ ரே நடத்துகிற அரோபிக் டான்ஸ் கிளாஸ் பண்ண போகணும். கொஞ்ச நாளில் உன் உடம்பு காணாமல் போயிடும். அப்புறம் காலேஜ் போக போகிற, கேட்ரிங் முடிச்சு வேலைக்கு போ, சம்பாதிச்சு கொடு. நான் வேலைக்கு போகாமல் அப்போ வீட்டில் இருக்கேன், கணக்கு போட்டு காசு கொடு. அப்போது பண்ண செலவை எல்லாம் வாங்கிக்கிறேன், சரியா? சரிங்க மதி கூற பியன் அவளின் கன்னம் தொட்டு அவன் கைகளுக்கு முத்தம் கொடுத்து கொண்டான். சமத்து, எல்லாம் சரியாகும் மதிமா. என்னை எவ்வளோ பிடிக்குமோ அதை விட உன்னை உனக்கு அதிகமாக பிடிக்கணும். சரி, இப்போ கொஞ்சம் ரெஸ்ட். எனக்கு பிரியாணி வேணும், கறி எடுத்து தரேன், செய். சாயந்தரம் உனக்கு ட்ரெஸ் எடுக்கணும். அந்த பேண்ட்டு பனியன் போட்டு தான் ஆடணுமா? அது வேண்டாம், புடவெல்லாம் கட்டிக்கிட்டே ஆட முடியாது, அதான் போடணும். அங்கே போய் ஆடும்போது மாற்றிக்கோ போதும். எனக்கும் உன்னை அந்த ட்ரெஸ்ஸில் பார்க்க ஆசை தான். எனக்கும் நேரம் வரும். மதி விழிக்க வியன் சிரித்தான். அவன் சிரிப்பு பார்த்து இவளின் கண்ணம் சிவந்தது. வியன் சோஃபாவில் சரிந்து அவள் மடியில் தலை வைக்க அவன் தலையை தாங்கி கொண்டாள். மெல்ல அவள் தயங்கி தயங்கி அவன் கேசத்தில் கை வைக்க வியன் நிமிர்ந்து பார்த்தான். மதி லேசாக வருடி பார்க்க வியன் புன்னகையோடு கண்மூடிக்கொண்டான். அவன் தலை வருடிக்கொண்டே அவளும் உறங்கியிருந்தாள். வியன் மெல்ல எழுந்து அவளின் கழுத்துக்கு தலையணை வைத்து மெல்ல நடந்து கடைக்கெழுந்து சென்றான். அவன் வரும்போது அவனுடன் மஞ்சுவும் அவளின் மகனும் வந்திருந்தனர். அவர்களை கண்டதும் மதி முகத்தில் மகிழ்ச்சி. மஞ்சுவிற்கு மனம் நிறைந்திருந்தது. மதி நன்றாக வாழ்கிறாள் என்பதிலும் வியன் அவளை நல்ல முறையில் பார்த்து கொள்கிறான் என்பதும் நிம்மதி தர, தன்னை அக்கா என அழைப்பதும், தன் வீடு தேடி வந்து இல்லம் வர சொல்லி அழைத்ததும், இப்போது காரில் அழைத்து வந்ததும் இன்னும் மகிழ்வை தந்தது. தன் மகனை மருமகன் என அழைத்ததும், அவனுக்கு பொம்மைகள் வாங்கி தந்ததும், அவன் உண்மையில் உரிமையோடு தான் பேசுகிறான் என்றதும் வியப்பும் வந்தது. அன்பை விட வாழ்வில் எது பெரிது? மேற்கோள்: உங்கள் வாழ்க்கையை மாற்றுகின்ற ஒரு நபரை நீங்கள் தேடுகின்றீர்களானால் கண்ணாடியில் பாருங்கள். ஆரலி வளர்வாள். அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி.